ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இது இல்லஸ்ட்ரேஷன் 3 ட்ரையல் பேலன்ஸ் சாப்டர். இதே செம்ம இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் ஷார்ட்ஸாக போட்டேன். ஆனால் அதில் வந்து எதெல்லாம் மிஸ்டேக்கோ அதை மாத்திரம் சொன்னேன். இப்போ ஒரு ஐட்டமும் பார்க்கலாம். அந்த மிஸ்டேக் இருந்தால் ஏன் மிஸ்டேக்னு சொல்கிறேன். ஓகே, ஏதோ சம் வந்து ஒரு ட்ரையல் பேலன்ஸை கொடுத்துட்டு எதெல்லாம் தப்போ அதை கரெக்ட் பண்ண சொல்கிறாங்க. அதாவது டெபிட் அண்ட் கிரெடிட்டில் இப்போ கேபிட்டலுங்கிறது லைபிலிட்டி, ஏன்னா ஓனருக்கு பிஸ்னஸ் திரும்ப தரணும் பணம். சேல்ஸுங்கிறது இன்கம். ஓகேயா? ஸோ அது போகிறதுக்கு முன்னாடி எதெல்லாம் டெபிட் கிரெடிட்டில் வருங்கிறது நம்ம தெரியும். ஃபார்முலா எல்ஐசி, அதாவது லைபிலிட்டி இன்கமும் கிரெடிட்டில் வரும். அதே மாதிரி இஏடி ஞாபகம் வச்சுக்கோங்க, அசட் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் டெபிட்டில் வரும். ஸோ கிரெடிட் சைடுக்கு எல்ஐசி, டெபிட் சைடுக்கு ஏடி. ஓகே, சேல்ஸுங்கிறது இன்கம், அப்போ கிரெடிட் சைடில் வரும், கரெக்டாக தான் இருக்குது. சேல்ஸ் ரிட்டர்ன்ங்கிறது அதனுடைய ஆப்போசிட், ஸோ அது டெபிட் சைடில் வரணும். அது தப்பு அது. அப்போ ஓகே, அடுத்தது டிராயிங்ஸ். ட்ராயிங்ஸுங்கிறது கேபிட்டலோட ஆப்போசிட், ஸோ இது கரெக்டாக இருக்குது. சன்ட்ரி டேட்டாஸுங்கிறது அசட், வர வேண்டிய அமௌண்ட், அதாவது டெபிட்டில் வரணும். ஸோ அது இது கரெக்ஷன் பண்ணணும். ஃப்ரீ ஹோல்ட் ப்ரிமிசஸ்ங்கிறது அசட், கரெக்டாக இருக்குது, டெபிட்டில் இருக்குது. பர்ச்சேசஸ் எக்ஸ்பெண்டிச்சர் அதுவும் கரெக்ட், ஏன்னா அசட் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் டெபிட்டில் வரும். ஓகே, ரிட்டர்ன்ஸ் அவுட்வர்ட், அதாவது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணது வெளில போகிறது, அப்போ அது கிரெடிட்டில் வரும். அது அப்போ இது தப்பு இது. அப்புறம் லோன் ஃப்ரம் ஷர்மா, இப்போ நீங்கள் ஷர்மாவுக்கு பணம் தரணும், அப்போ அது வந்து ஒரு லைபிலிட்டி, அது கரெக்டாக தான் இருக்குது. சன்ட்ரி கிரெடிட்டாஸ்ங்கிறது கொடுக்க வேண்டிய அமௌண்ட், அதாவது லைபிலிட்டி, கிரெடிட் சைடில் போகணும், தப்பாக போட்டிருக்கு, ஸோ அதான் கிரெடிட் மார்க் பண்ணியிருக்கேன். அட்மின் எக்ஸ்பென்சஸ்ங்கிறதும் எக்ஸ்பெண்டிச்சர் டெபிட் சைட், அதே மார்க் பண்ணிக்கிறேன். எல்ஐசி ஏடி, ஸோ அப்போ தான் நீங்கள் ஈஸியாக இருக்கும் போட. கேஷ் ஆன் ஹேண்ட், அது அசட், அது டெபிட் சைட். ஸோ இதுவும் கரெக்டு, இதுவும் கரெக்டு. பில்ஸ் பேபிள்ங்கிறது கொடுக்க வேண்டிய அமௌண்ட், லைபிலிட்டி, அது கிரெடிட் சைடில் வரும், ஸோ அதை ராங் போட்டிருங்க. வேஜஸ்ங்கிறது எக்ஸ்பெண்டிச்சர், டெபிட் சைடில் வரும், கரெக்ட். ஓப்பனிங் ஸ்டாக்ங்கிறது அசட், டெபிட் சைடில் வரும், ஸோ அது அதை ராங் போட்டிருங்க. ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ்ங்கிறது எக்ஸ்பெண்டிச்சர், டெபிட் சைடில் வரும், இது கரெக்ட். ஓகேயா? இப்போ நீங்கள் ஆன்சரை பார்த்துக்கோங்க கரெக்டாக. அதே மாதிரி எல்லா மிஸ்டேக்ஸும் இங்கே வந்திருக்கும். இந்த சம்மன் நீங்களே போட்டு பாருங்கள். தேங்க்யூ.